எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தினகரில் உள்ள வேலுமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு கார்த்திக்ஸ் கலக்கல்ல ஒரு லைக்கா நிறுவனத்தை பற்றி ஒரு தகவல் தலைவர் வச்சிருக்கிறாரு. என்ன கார்த்திக் சார், என்ன மாற்று? இல்லை, தகவல் லைக்கா நிறுவனத்தை பற்றி இல்லை, த்ரிஷாவுடைய ராங்கி படத்தை பற்றி. ரைட்டு, என்ன மாற்று? அதாவது எங்கேயும் எப்போதும் படத்தின் மூலமாக பிரபலமான சரவணன். ஆமாம், டைரக்டர் எம் சரவணன். இவர் இந்த படத்தை முடிச்சு கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு. ஓ, லைக்காவுக்கு. ஆமாம். ஆனால் அதில் வந்து லைக்காவுக்கு என்னென்னா, இந்த ராங்கி மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓ, இதை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு வருஷமாக கடப்பில் போட்டாங்க. ரைட்டு. பொன்னியின் செல்வன் ரிலீஸுக்கு பிறகு த்ரிஷாவுக்கு ஒரு மார்க்கெட் ஏறுது. ஆமாம், ரைட்டு. அப்போ தூசி தட்டி எடுக்கிறாங்க. இல்லை, அப்போ த்ரிஷாவுக்கு இப்போ இப்போதைக்கு த்ரிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியிலையும் சரி, சினிமா நம்மளே பேசினோமே போன வாரம், விஜயாஜித்தோட அடுத்த படம், பட வாய்ப்புகள் அதிகமாக வந்துகிட்டு இருக்குல்ல. அப்போ அவங்க பார்த்தாங்க இதுதான் சரியான காலகட்டம், இப்போ ராங்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ராங்கி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இவங்க மிகப்பெரியமாக எதிர்பார்த்தது இப்போ சமீப காலத்தில் வந்த அவங்களோட நிறுவனத்திலே நிறுவனம் மூலமாக தயாரித்து வெளியிட்ட பட்டத்தரசன் நாயசேகர். ஆமாம், பட்டத்தரசன். பட்டத்தரசன் என்னன்னா ஒரு குடும்ப சென்டிமெண்ட் கதை. இந்த நேரத்தில் வந்து அதிகமாக வந்து குடும்ப சென்டிமெண்ட் படங்கள் எதுவும் இல்லை. இன்னொன்று, இது ராஜ்கிரனுக்கு ஒரு ரீஎன்ட்ரி. ஆமாம், அப்படின்னு நினைச்சா அந்த படத்தை பெருசா நம்பினாங்க. ஆனால் அதே மாதிரி நாயசேகர் ரீஎன்ட்ரியும் இல்லை, அதுதான் சொல்ல வர்றேன் அந்த படத்தை அதனால பெருசா நம்பினாங்க. அதே மாதிரி வடிவேலுக்கு வந்து 4 வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ரீஎன்ட்ரி நம்ம கொடுக்குறோம், லைக்கா மூலமாக தான் மறுபடியும் வடிவேல் ரீஎன்ட்ரி இந்த சினிமாவுக்கு வந்தார், மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுப்பாரு அப்படின்னு வந்து வடிவேல் மூலம் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க லைக்கா நிறுவனம். இவங்க கெஸ்ஸிங் வந்து பட்டத்தரசனும் நாயசேகரும் நமக்கு இந்த நிறுவனத்துக்கு பேரும் புகழும் பணமும் நிறையா தேடித்தரணும் இந்த ரெண்டு படத்தை நம்பினாங்க. ஆனால் இந்த ரெண்டு படத்தை காட்டிலும் இவங்க நம்பாமல் தூக்கி கடப்பில் போட்ட ராங்கி வந்து இன்னைக்கு அவங்களுக்கும் தேடி கொடுத்துருக்கு. தேடி கொடுத்துருக்கு. அதாவது ராஜகிரனும் வடிவேலும் ரிட்டர்ன்ஸ் ஆன படங்களை விட த்ரிஷா ரிட்டர்ன் ஆன படம் தூக்கி கொடுத்துருக்கு, நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் பொன்னியின் செல்வன், அவங்க கம்பெனி படம் தான். அதான் த்ரிஷாவோட ரிட்டர்ன்ஸ் லைக்காவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நல்ல ரிட்டர்ன்ஸ். அவ்வளோதான், நல்ல விஷயம் தானே. த்ரிஷாவுக்கு நேரம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. ஓகே, அது உண்மையாகவே ஒரு கதாநாயகியை பற்றி அருமையான தலைவா. இதுக்கடல இன்னொன்று மேட்ரு இருக்குது. இல்லை சொல்லுங்க தலைவா. உலக நாயகம் வந்து இப்போ வெளிநாடு போக போகிறாரா? ஆ, புது தகவல். கூட திருச்சியா போகிறாங்களா என்ன? இல்லை, இது ஒரு சின்ன மேட்ரு தான். சொல்லுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவருடைய உடலும் முகமும் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வாக இருக்கும். ஓ, பிக் பாஸ்ல பாக்குறோமே வர வரோம், ரொம்ப சோர்வா இருக்காருல்ல, டயர்டு. அப்போ வந்து உடல் ரீதியா நம்ம சோர்வாயிட்டோம், இது வெளிநாடு போயிட்டு நம்ம வந்து இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றது மாதிரி இப்போ இது உடனே அங்கே கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ வந்து அவர் ரஜினிகாந்த் மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும், 4 படம் தயாரிக்கணும், இதுதான் இனிமேல் நம்மளோட பாலிசி. பிக் பாஸ் இல்லை, அது இனிமேல் அவர் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். போன ட்ரிப்பே இப்படி தாங்க சொன்னாங்க. இல்லை தலைவா, அப்போ வந்து உடலும் மனசு வந்து ஒத்துழைக்கணும் தெரியுமா? உங்களுக்கு இடையில வந்தார் அவர். எஸ்டிஆர் இப்போதைக்கு கமல் சார் வந்து வயசாகுது இல்லை தலைவா, வயசாக வந்து தன்னை அறியாமலே அந்த வயசு ஏறும்போது சோர்வுகள் கொடுக்கும். அவர் உற்சாகமாக தான் வச்சிருந்தார் பாடியை, இப்போ என்னன்னு தெரில, நிறையா யூஸ் பண்ணி பாடி இதாயிருச்சு. அதாவது நடிச்சு நடிச்சு தள்ளந்துட்டாரா என்னன்றது தெரில. வெளிநாட்டு பயணம் ஒரு விஷயம் பேசணும்ல. அப்ப அந்த இன்னைக்கு உலக நாயகன் மட்டும்னால அது, ஏன்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நடிச்சிருக்காங்கல்ல. கண்டிப்பா. த்ரிஷா கமல் கூட வர்ற படங்கள்ல ஜோடி சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுல்ல. ஏன்னா விஜய் அஜித் படத்துக்கே பேசிட்டு இருக்காங்கிறப்போ கமல் ரஜினி படத்துக்கும் கூட வரலாம். இல்லை, ரெண்டு பேருமே என்றும் இளமையாக தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான். கண்டிப்பாக. அந்த இளமையில்